நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சற்று சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய, அனைவருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய சில விளக்கங்கள் தருமாறியான கேள்விகளுக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன் அப்படின்றது தான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின் நீச்சல் இதற்கான கிரகம் எதையா? சரியான கேள்வி. சுக்கிரன் குரு இவர்கள் இருவரும் கடகத்தில் இருந்தால் கடகம் வலுக்குமா அல்லது மகரம் வலுக்குமா? ஐயா, குரு சுக்கிரன் சுப கிரகங்களின் பார்வை வலுவா, இருப்பிடம் வலுவா? தான் இருக்கும் இடத்தை அவர்கள் சுபத்துவப்படுத்துவார்களா, புனிதப்படுத்துவார்களா, அல்லது அவர்கள் பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்துவார்களா? நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா தெரியாத கேட்டீங்களான்னு தெரியல. ரெண்டையும் குருவையும் சுக்கரனையும் ஆட் பண்ணீங்க பாருங்க. கடகத்தில் இருக்கின்ற குரு சுக்கரன், குரு சனின்னு கூட கேட்கல, குரு செவ்வாயின்னு கேட்கல, மற்ற கிரகங்களை கூட கேட்கல, குரு சுக்கரன் கேட்டீங்க இல்லையா? அப்ப குரு சுக்கரனுடைய வித்தியாசங்களை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு அமைப்புக்கு கொண்டு வந்தீங்க. அனைவருக்கும் பயன்படும் மதியான கேள்வி. குரு தன்னுடைய இருக்கும் வீட்டை விட தான் பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார், சுபத்துவப்படுத்துவார், வலுப்படுத்துவார் அப்படிங்கறதுதான் உண்மை. என்னுடைய ஆய்வில் நான் ரொம்ப அதிகமா நோட் பண்ணி இதை வந்து நிறைய ஜாதகங்கள்ல மேட்ச் பண்ண விஷயம், ஒரு வெளிநாட்டு விதியை கொடுத்திருக்கிறேன். 8-12 இடங்கள் சுபத்துவமாகனா அவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 4 இடத்தில் குரு தனித்திருப்பார். குரு தான் இருக்கும் இடத்தை விட, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை சுபத்துவப்படுத்துபவர், பார்க்கும் இடங்களை வலுப்பெறச் செய்பவர் அப்படிங்கிறது தான் உண்மை. குருவின் இருப்பால் அடைகின்ற சுபத்துவத்தை விட டாலரேட், நீங்க சொல்றது வந்து ஒரு பேலன்ஸ் ஆகுது. குருவின் இருப்பால் கிடைக்கின்ற சுபத்துவத்தை விட அங்கே பகை வீடாக இருந்தாலும் கடகத்தில் இருக்கின்ற சுக்கிரனால் அங்கே நல்ல தன்மை இருக்கும். உதாரணம், இளையராஜாவோட ஜாதகம். சுக்கிரனின் பார்வை உச்ச குருவின் பார்வைய உச்ச சுக்கிரனின் பார்வையோட தான் மேட்ச் பண்ணணும். ஆட்சி குருவின் பார்வை ஆட்சி பெற்ற குருவின் சுக்கிரனோட தான் மேட்ச் பண்ணணும். அதே சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகி தன்னுடைய இங்க எதிர்பார்வையை 7 பார்வை, அவருக்கு ஒரு பார்வை தான், 7 பார்வையான கன்னியை சுபத்துவப்படுத்துவதற்கும் 50% வித்தியாசம். இருக்கின்ற வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குருவை விட சுக்கிரன், பார்க்கின்ற வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குரு. இருவரும் இணைஞ்சிட்டாங்கன்னு இப்ப சொல்றீங்க. இப்ப இந்த இடத்துல எப்படி பலன் எடுப்பீங்க? குருவும் சுக்கிரனும் ஒரு 8 சேர்ந்துட்டாலே, 8 சேர்ந்துட்டாலே ரெண்டு பேருமே ஒரு அவஸ்தை நிலையில் இருப்பார்கள் அப்படிங்கறதான் உண்மை. ஏன்னா இருவருமே ஒரு எதிர்த்தன்மையுள்ள ஒரு கிரகங்கள், ஜன்ம விரோதமான ஒரு கிரகங்கள். கடகம், கடகத்தின் முனை எங்கே இருக்கிறது? அந்த கடகத்தின் முனை, அதாவது அந்த கடகத்தில் எங்கே அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் அப்படிங்கறத பொறுத்து இருவருக்கும் இடையில் இருக்கின்ற அவஸ்தைகள்,